தி வெரி பெஸ்ட் ஷார்ட் ஃபில்ம் இந்த படப்பெட்டி. பணப்பெட்டி இல்லை, படப்பெட்டினா உங்கள் எல்லாருக்கும் ஈஸ்வரர் எல்லாருக்கும் தெரியும். அந்த தலைப்பில் நான் பார்த்த இந்த படம் என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது, இந்த கதைக்குள்ளே இன்னொரு கதை இருக்குது. அந்த கதை ரொம்ப யோசிக்க வச்சது. என்ன அந்த கதையை எடுத்த விதம், சொன்ன விதம் அவ்வளவு அழகாக இருந்தது. ஒளிப்பதிவாகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், அதில் நடித்தவங்களாகட்டும், எல்லாருமே அவ்வளவு அற்புதமாக இருந்தது. எவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் ஷார்ட் ஃபில்ம் இஸ் ரிமார்க்கபிள். இது வந்து மேலோட்டமாக யாரையும் புகழணுங்கிறதுக்காக செயற்கையாக நான் சொல்கிற வார்த்தையே இல்லை, என் அடி மனசுலேருந்து வர வார்த்தைகள். அவ்வளவு அழகான இந்த படம். நான் பார்த்த ஷார்ட் ஃபில்மே தி பெஸ்ட் அப்படின்னு இந்த படத்துக்கு நான் என்னால் அடித்து சொல்ல முடியும். இந்த படத்தில் மட்டும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்னால் எதையும் யூகிக்க முடியல. பிகாஸ் யூகிக்கணும், இது ஏன், அது ஏன் நம்ம கேள்வி கேட்குறதுக்கு எந்த விதமான அவசியம் இல்லாமல் கதையை சீராக ஒரு நீரோட்டம் போல் சொல்லிக்கிட்டே போகும்போது, நான் எப்போவுமே சில கதைகளை வந்து இப்படி இப்படி தான் முடியுமோ, இப்படி முடியுமோ, இப்படி போகுமோ அப்படின்னு மனசுக்குள்ளே உங்கள் எல்லோரும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் போகும் ஒரு படத்தை பார்க்கும்போது. அந்த வகையில் நானும் இந்த படத்தை பார்க்கும்போது இது இப்படி போய் முடியுமோ, அது அப்படி போய் முடியுமோ அப்படின்னு ரொம்ப ஆவலோடு ஒரு ஏதோ ரிசல்ட்டுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறது போல், எக்ஸாம் எழுதுறவங்க காத்துட்ருப்பாங்க இல்லையா, அதுபோல் நான் அந்த முடிவை எதிர்பார்த்துட்ருக்கும்போது திடீர்னு வேறு விதமான ஒரு முடிவை சொல்லி அப்படியே என்னை வந்து ஆச்சரியப்படுத்தாரு டென்சிங். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் 13 நிமிஷத்துக்குள்ளே இந்த சின்ன வயசில் இவ்வளவு அழகாக அவரே ஒளிப்பதிவு செஞ்சுருக்காரு இந்த படத்துக்கு. ஒவ்வொரு ஷார்ட் பை ஷார்ட் என்னமோ பெயிண்டிங் பார்க்குற மாதிரியே ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு. எனக்கு இந்த 13 நிமிஷத்து படத்தில் எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டு சொல்ல முடியும். ஆனால் எல்லாத்தையும் சொல்லி இப்போயே சொல்லிட்டேன்னா அப்புறம் நீங்கள் படம் பார்க்க முடியாத நீங்கள் இதாக பண்ண முடியாது. இருந்தாலும் என்னால் அடக்க முடியாத மறைக்க முடியாத சில விஷயங்களை சொல்லித்தான் தீரணும். படத்தில் வந்து ஒவ்வொரு ஷார்ட்டும் பெயிண்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஒன் திங், ஒரு படம், திரைப்படம், பெரு ஒரு ஃபுல் லென்த்து ஃபீச்சர் ஃபிலிம், 3 மணி நேர படம் நீங்கள் தியேட்டரில் பார்த்தாலும் சரி, இதுபோல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் குறும்படங்களை நீங்கள் பார்த்தாலும் சரி, எந்த மாதிரி படங்களை, எந்த லாங்குவேஜ் படமாக இருந்தாலும் சரி, ஒரு மிகச்சிறந்த படத்துக்கு நல்ல நல்ல அடிப்படை என்ன தெரியுமா? அந்த படம் முடிகிற வரைக்கும் அந்த படத்துடைய டைரக்டரோ கேமராமனோ நம்முடைய கவனத்துக்கு வரவே கூடாது. அந்த கதையோடு அந்த படத்தோடு வந்து படம் பார்க்குறவங்க ஐக்கியப்பட்டுணும். ஐக்கியப்பட்டு படம் முடிஞ்சு எந்திரிச்சு காரில் வரும்போதோ திருப்பி வீட்டுக்கு வரும்போதோ அதை டெக்கரேட் பண்ணி பார்க்குறோம் இல்லையா, பார்த்த படத்தை ஒவ்வொரு ஆஸ்பெக்டாக நம்ம திரும்ப திரும்ப எடுத்து எடுத்து நம்ம மனசுக்குள்ளேயே ஸ்கின் பண்ணி பார்க்கும்போது தான், அடடா இந்த டைரக்டர் எவ்வளோ அழகாக இதெல்லாம் கேப்சர் பண்ணியிருக்கார், இந்த பியூட்டியை எப்படி இந்த மாதிரி கதையை அவர் கன்சீவ் பண்ணார், எப்படி இதை வந்து இவ்வளோ அழகாக சொல்ல முடிஞ்சது அவரால், எப்படி இந்த கேமரா இப்படிலாம் ப்ளே பண்ணியிருக்க, இவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருக்க அழகான விஷயங்களை அப்படின்னு ஒவ்வொரு அம்சம், கேமராமேன், டைரக்டர், ரைட்டர், எல்லாம் நடிகன் உள்பட படம் பார்த்து முடித்தப்போ, முடித்தப்போ தான் படம் பார்க்குறவங்க கவனத்துக்கு யோசனைக்கு அவங்க வரணும். அப்போ தான் அது மிகச்சிறந்த படையாளத்துடைய உண்மையான அடையாளம். மற்றபடி படம் பார்க்கும்போதே டைரக்டர் நான் இங்கே இருக்கேன், கேமரா நான் இங்கே இருக்கேன்னு அவங்க கவனத்தை வந்து செயற்கையாக திருப்பினாங்கன்னா, அடடே என்ன ஃபோட்டோகிராஃபின்னு படம் பார்க்கவே நினச்சிங்கன்னா, அடடே என்ன டைரக்டர் டச் அப்படின்னு படம் பார்க்கவே நினச்சிங்கன்னா, தட்ஸ் அ பேட் ஃபிலிம், வெரி வெரி பேட் ஃபிலிம்னு அர்த்தம். அது இந்த 13 நிமிஷத்து படப்பெட்டிங்கிற குறும்படம் நான் சொன்ன உண்மைகளை மனசில் வச்சுருந்த மாதிரியே, படம் முடிகிற வரைக்கும் இவங்க யாரை பற்றி எனக்கு நினைப்பு வரவே இல்லை. இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்ருக்கேன், இதெல்லாம் படம் பார்த்து முடித்தப்புறம் என் மனசுக்குள்ளே என் ஞாபகத்துக்கு வந்து, என்ன அறியாமல் நான் சொல்கிற வார்த்தைகள், இப்போ தான் அந்த டைரக்டரை பற்றியும் கேமராமேனை பற்றியும் அவங்க மைண்டை பற்றியும் நான் வந்து நினச்சி நினச்சி ஆச்சரியப்படுறேன். ஸோ அந்த படத்தை எப்படி இந்த இவ்வளோ அழகாக நேச்சுரல் ரெயினில் எடுத்திருக்காங்க, சில ஷார்ட்ஸ் நல்லா தெரியுது, இவ்வளோ அழகாக நேர்த்தியாக எப்படி ஒரு இடத்துல விட அவர் ஷார்ட் கெட்டு போகல, அவுட் ஃபோக்கஸுங்கிறது எங்கேயுமே பார்க்க முடியாது,
யூஷுவலாக ஒரு சீனை பார்த்தா ஒரு கேரக்டர் வந்து ஃபோக்கஸில் இருப்பாங்க, இன்னொரு கேரக்டர் வந்து அவுட் ஃபோக்கஸில் இருப்பாங்க. அந்த மாதிரி சில நியதிகள் இருக்குது, தவிர்க்க முடியாத சில நியதிகள் படங்களில், திரைப்படங்களில், எல்லாண்டாண்டு படங்கள். அது இதில் கிடையாது. அது ஒரு ஆச்சரியமான விஷயம். இன்னொரு விஷயம், சின்ன சின்ன அழகான விஷயங்கள் நம்ம சுற்றி எவ்வளோ கேரக்டர் இருக்குன்னு முதல்ல நான் சொன்னேன். அதுபோல் அழகுங்கிறது வந்து பெயிண்டிங்கில் மட்டும் கிடையாது, பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபியில் மட்டும் கிடையாது. இதில் பிரதானமாக வந்து ஒரு பஸ் ஸ்டாப் வந்துட்டே இருக்கு. அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து ரெண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள், அவங்க யாருன்னு சொல்ல மாட்டேன், அவங்கள காட்டுறது தான் டைரக்டருடைய நோக்கமாக இருக்குது. ஆனால் நம்ம அதையும் மீறி அங்கே ஒரு சிமெண்ட் பெஞ்சில் வந்து ஒரு முதியவர் உட்கார்ந்துருப்பார், ஒரு வயசான முதியவர். அவருக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் ஒரு பேசஞ்சராகவோ அல்லது என்ன காரணத்துக்காக உட்கார்ந்துருக்காருன்னு தெரியாது. ஒவ்வொரு பல ஒவ்வொரு தடவையும் அந்த பஸ் ஸ்டாப்பை காமிக்கும் போது அந்த முதியவர் லாங் ஷாட்டில் தான் நமக்கு தெரிவார் அந்த முதியவர். ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கார் அந்த வயசான தாடி நினச்சி அந்த முதியவரை உட்கார்ந்து ஒவ்வொரு தடவையும் காட்டும் போது ஒவ்வொரு பொசிஷனில் உட்காந்துருப்பார். அவர் பாடி லாங்குவேஜ் மாறி இருக்கும், ஆனால் அவருக்கும் கதைக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் வார்த்தை அவர் பேசலை, அவர் எந்திரிச்சு நடக்கலை. ஆனால் அவரை வந்து இந்த மீன்ஸோட பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த கதையை இந்த அளவுக்கு இந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல், நம்முடைய கவனத்தை திசை திசை திருப்பாமல், அவரை கூட நம்ம அழகாக பார்க்குற அளவுக்கு அவரை துல்லியமாக கேப்சர் பண்ணியிருக்காங்க டைரக்டர் கேமராமேன் டென்சிங். தட்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அதே போல் ஒரு இலை இப்போ வந்து பழுத்து போன ஒரு இலை, காஞ்சி போன ஒரு இலை, அது சருகுன்னு கூட சொல்லலாம். அந்த சருகுடைய க்ளோஸ்அப் ஒரு இடத்துல காமிப்பாங்க கையில் இருக்கிறது போல். அப்புறம் ஒரு சோளக்கதிரை வந்து தீயில் வாட்டுற மாதிரி ஒரு ஷாட், அது அது எல்லாமே கதையோடு ஒட்டி சீனோட காட்சியோடு ஒட்டி வர சில சில ஷார்ட்ஸ் தான். அது நல்ல ஒரு ரசிகனாக இருந்தால் ஒழிய ஒரு கேமரன் டைரக்டருக்கு இது சாத்தியமே இல்லை. ஆக இந்த குறும்படத்தை இயக்கியிருக்கிற டைரக்டர் இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட இவ்வளோ அழகாக நேர்த்தியாக அவர் உன்னிப்பாக கவனித்தே எடுத்திருக்காருன்னா மொத்த 13 படத்தையும் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக அழகுணர்ச்சியோடு சொல்லியிருப்பாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அவர் கண்கள் வந்து மனசு கண் எல்லாமே கவிதை மயமாக இருந்திருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், படப்பெட்டி. ஸோ டென்சிங் இன்னும் மேலும் 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 புதிய உயரங்களுக்கு போகணும்னு அவர் மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். அன்புள்ள மகன் திலீபனுக்கு வீட்டில் எல்லாத்துக்கும் உடம்புல உசுறி ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கு. அம்மா எப்படி சொல்றேன்னு வருத்தப்படாத. அப்பாவுக்கு கை கால் மட்டும் விழாம போன நம்ம குடும்பம் இப்படி ஒரு நிலைமையை பார்த்துருக்காதுப்பா. நீயும் குடும்பத்துக்கு ஏதோ உதவிக்கிட்டு தான் இருக்க, ஆனால் ஒருவேளை கஞ்சிக்கே பத்தலையே. சினிமா எடுத்துடுவேன்னு நீயும் 17 சென்னையில் இருக்க, இன்னும் ஆனப்பாடு இல்லை. ஊருக்கு வந்தேன்னா அப்பா வேலை உனக்கு தரும்னு சொல்கிறாங்க. என்னமேலாச்சும் சினிமா வேலையெல்லாம் மூட்டை கட்டிடுப்பா. உன்னோட அக்கா தங்க முகத்தை பாருப்பா, பெத்த வயிறு. உன் முகத்தை பார்த்து எம்பூட்டு நாளாச்சு. எப்படி ரசா இருக்க? உன்னோட சினிமா வேலை எப்படி போயிட்டு இருக்கு? Oh.
நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். மனசு நிறைய கதைகளோட ஒரு ஒரு சினிமா கம்பெனியாக ஏறி இறங்கிட்டு தான் இருக்கேன். இப்போ கூட நீங்கள் தானே போனவர் ப்ரொடியூசரை பார்த்தீங்க, இன்றைக்கி அவர் சொல்லியிருந்தார். ஆமாம் சார், இன்றைக்கி தான் என்னோடய கதையை கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா, சரி உட்கார், சாட்ட சொல்கிறேன். இந்த சினிமா உலகம் எத்தனையோ கதையை சொல்லியிருக்கு, ஆனால் என்னோடய கதையை பார்த்தீங்கன்னா உங்கள் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இது உங்களுக்கு முதல் படம், வேணும்னு ஒன்று செய்யுங்க திருப்பன். ஒரு சின்ன கேமராவில் உங்கள் கதையோட ஃபீலிங்ஸை ரெக்கார்ட் பண்ணி காட்டுங்க, அதை பார்த்துட்டு இன்னும் படத்தோட பூச்சை போட்டுடுவோம். நல்ல ஜோன் பேஞ்சிட்ருக்கு, இப்படி வந்து நிற்கிற சினிமா சினிமா சுற்றி இருந்த உனக்கு நல்ல லைஃப் கிடச்சிருக்கு. கேமரா பத்திரம் மலையில் நேம் பார்த்துக்க. என்ன? கண்டிப்பாக சார், இந்த உதவியை மறக்க மாட்டேன். என்னோடய லட்சியமே சினிமா தான். இந்த கேமரா மூலமாக என்னோடய வாழ்க்கையும் மாறப்போகுது. என் கதையில் வர ரெண்டு கேரக்டர்களோட உணர்வுகளே பஸ் ஸ்டாப்பில் பார்த்த வாய் பேச முடியாது அவங்க ரெண்டு பேரும் தான்.
என்ன பேசிட்டாங்கன்னு எனக்கு புரியலையே. கதை வேற மாதிரி போகுது. ஏதோ பிரச்சனையா இருக்குமோ? அவங்க ரொம்ப நாளா காதலிக்கிறாங்கன்னு தெரியுது. கடைசியா என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால இவளை ஃபாரின் அனுப்பலாம்னு பேசிக்கிறாங்க. விஷயம் அங்கேயே கல்யாணம் அது இதுன்னு பேசிக்கிறாங்க. அதுக்கு இந்த பையன், நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்கிறான். இந்த பொண்ணும், கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தினா நானும் செத்து போயிடுவேன்னு சொல்கிறா. நாம் ரெண்டு பேரும் மரணத்தில் ஒன்று சேருவோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. கடவுளே, அவங்கள நான் காப்பாற்றணும். அந்த ரெண்டு இதயங்களும் வாழ்க்கையில் ஒன்று சேரணும். அவங்க தப்பான முடிவுக்கு வரக்கூடாது. அவங்கள எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். ஷாட் ஓகே. எப்படி ஓகேவா? ஷாட் ஓகே, சூப்பர் ஷாட்டு. கதை பிரகாரம் இந்த ஸ்கிரிப்ட் கொடுங்க.